வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு செய்து காமிக்கலான்னு நினைக்கிறேன். இப்படி நான் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேன். வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஆயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத என்றைக்குமே வந்து டேப் வாட்டரில் என்றைக்குமே மஷ்ரூமை டேப் வாட்டரில் தான், அதாவது ரன்னிங் வாட்டரில் தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணணும். நல்லா க்ளீன் ஆகும். மற்றபடி பாட்டில் தண்ணி வச்சும் பண்ணலாம் தான். இப்படி பண்ணுறது வந்து நல்லா க்ளீன் ஆகும். ரொம்ப ஈஸி, ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஓரளவு க்ளீன் ஆகிட்டு நல்லா மண்ணு கிண்ணு இருந்தால் இதில் டாட்ஸ் இருக்கா மண்ணு தான், மண்ணில் வர்றதுனால நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு நல்ல ட்ரையான டவலை, சுத்தமான டவலை விரிச்சிட்டு இதை இப்படி வச்சுருங்க ட்ரை ஆகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சமைக்கும்போது ரொம்ப தண்ணி விடும். இது இப்படி வச்சா ட்ரை ஆகும். எது எது உங்களுக்கு பிளாக் பாட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும். எது எது இப்படி பிளாக்காக இருக்கும், இந்த ஸ்டெம் உங்களுக்கு இந்த இவ்வளவு தூரம் எவ்வளோ எது வர உங்களுக்கு கொஞ்சம் சுத்தமாக தெரியுதோ அது வர வச்சுட்டு மீதத்தை எடுத்துடலாம். ரொம்ப பிளாக்காக இருக்கிறத எடுத்துடணும். இப்படி எடுத்துட்டு இப்படி உரிச்சா நீட்டாக வரும். இப்படி உரிச்சா உங்களுக்கு தேவைன்னா உரிச்சிக்கோங்க, தேவை இல்லைன்னா அப்படி வச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இப்படி உணர, அதாவது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தாலும் பரவாயில்ல, ட்ரை ஆகிறதுக்கு அப்புறமும் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்படி உங்களுக்கு இந்த பிளாக் பாட்டை மட்டும் லைட்டாக எடுத்தால் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீட்டாக அப்படி உரிச்சிக்கலாம். ஓரளவு நான் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது அந்த கருப்பு கருப்பு கருப்பாக இருக்கிறத நீங்கள் நீட்டாக உரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சொன்னீங்க. சிலருக்கு எடுக்காது, எடுக்கிறது பிடிக்காது, வச்சாலும் வச்சுக்கிடலாம். ரொம்ப கருப்பாக இருக்கிறத ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு சமைச்சா கொஞ்சம் நல்லது. நான் இவ்வளவு தான் க்ளீன் பண்ணுறது. எடுத்த உடனே மஷ்ரூம் வந்து ஈரமாக இருக்கும், அதில் நிறையா தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டவலில் இப்படி ஒரு 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 நிமிஷத்துக்கு அல்லது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி ட்ரை பண்ண விட்டுறணும். பாருங்க இப்போ ட்ரை ஆகிருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா ட்ரை ஆகிட்டு நீங்கள் இப்போ எந்த டிஷ்ஷும் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், மஷ்ரூம் கறி பண்ணலாம், எது நான் ஃப்ரைடு நூடுல் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.